ஸோ ஹே கிட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி பாய். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்? என்றாவது ஒரு நாள்ன்ற ஒரு தமிழ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான மூவி. அண்ட் படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம், அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அவன் மாட்டுக்கு மணி கட்டுறதுக்காக மணியை வாங்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்க வரான். அப்புறம் அவங்க மாட்டுக்கும் மணி கட்டுறாங்க. அண்ட் அவங்க அம்மாவுக்கு என்ன தொழில்னா வண்டி மாடு வச்சிருக்கிறது தான் அவங்க தொழில். ஸோ அதில் போய் லோடு இறக்கிட்டு காசை வாங்குறாங்க. திரும்ப வந்து பார்த்தா அவங்க விட்ட இடத்துல அவங்களோட மாடை காணும். ஸோ அந்த பக்கமாக போறவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவரை இந்த மாதிரி கடன் கொடுப்பார்ல, அவரோட ஆள் தான் இழுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவரோ, நீங்க அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களும் ஆமா, 3 மாசம் தான் வட்டி கட்டலன்னு சொல்றாங்க. அவரும் சீக்கிரமா போய் கேளுங்க, அவர் வித்தாலும் வித்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவங்கள கடன் கொடுத்தவரை வந்து பாக்குறாங்க. அவரு என்னமா வட்டி பணம் எடுத்துட்டு வந்தே அப்படின்னு கேட்கிறாரு. இவங்கள இல்ல, நான் ரெகுலரா வட்டி கட்டிட்டு தானே இருந்தேன், வெறும் 3 மாசம் தானே கட்டல, அதுக்கு போய் என் மாடை இழுத்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அவரும் அப்படியே எனக்கு தெரியாதுன்னு அவரோட ஆளுக்கு கால் பண்ணி கேட்கிறாரு. அவனும் ஆமான்னு சொல்றான். இப்படி தான் சொல்லாம குழம்பா இழுத்துட்டு வருவேன், நீ இனிமே வேலையை விட்டு நின்றுன்னு அவங்க கிட்ட சொல்றாரு. இவங்கள சரி மாடை கொடுங்க, மாடை கொடுத்தாதான் நான் உங்களுக்கு வட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவரு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ வட்டியை முதலமா கொடுத்துட்டு மாட்டை கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. அப்புறம் அவங்க பையனை ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பாக்குறான். பார்த்தா வீட்டுல மாடு இல்ல. அவங்க அம்மா கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும் போது கடங்காரர் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. அவனும் எவ்வளவுமா கட்டணும்னு கேக்குறான். அவங்களா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னான்னு சொல்றாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டும் இருக்காங்க, அவங்களே இந்த மாதிரி முட்டாள்தனமா மாடை எடுத்துட்டு போயிருக்கான், அது இருந்தாதானே நீ வேலை பார்த்து காசு கொடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களாம் அவர் கடன் கொடுத்துருக்காரு, அவர் அப்படித்தானே நடந்துப்பாரு, சரி எனக்கு ஒரு வேலை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ட் அவங்க பையனும் ஸ்கூலுக்கு வரான், இதனாலே லேட்டா வரான். ஸ்கூல் சேரன் லேட்டா வர பசங்கள்லாம் திட்டுறாரு, ஆனா இவனை மட்டும் மன்னிச்சு விட்டுடுறாரு. அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்டை இவங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு தூர் வர்ற வேலைக்கு சேர்க்குறாங்க. அவரை சரி நாளைக்கு வர சொல்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரே ஆட்டுக்கல்லாக இருக்குது. ஸோ இன்னைக்கு உங்கள் யாருக்கும் வேலை இல்லை, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுறாரு. அவங்களுக்கு அதை பார்த்ததும் ஒன்று ஞாபகம் வருது. அண்ட் அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக் போனோம்னா அவங்களோட ஹஸ்பண்டும் இந்த மாதிரி தான் ஆட்டுக்கல்லாம் எடுத்து லாரியில் ஏற்றிட்டுருக்காரு. அந்த லாரி டிரைவரும் எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அவங்க ஹஸ்பண்டும் இல்லை, இந்த மாதிரி ஆட்டுக்கல்லை தூக்கிட்டு போய் வேறு ஊரில் போட்டோன்னா நம்ம ஊரில் மழை பெய்யுன்றது ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தான் பண்ணாலும் அவங்க ஊரில் மழை சரியாக பெய்ய மாட்டேங்குது. அவரோட பேர் தங்கமுத்து, அவர் ஒரு விவசாயி. அண்ட் இப்போ மழை இல்லாததுனால அவர் மாட்டை வச்சுதான் பிழைக்கிறாரு. அவர் மாடு கறக்கிற பாலை தான் செல் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் வீட்டுக்கு ஒரு பெரியவரும் வராரு. அவர்கிட்டயும் இவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா மருந்தும் கொடுத்து பார்த்துனா வீட்டில் இருக்கிற மாடு பிரெக்னண்டே ஆக மாட்டேங்குது, இப்போ ஃப்ரெண்டு ஒரு மருந்து கொடுத்தான், அதை தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த மருந்து கலந்து மாட்டுக்கு வச்சிட்டு இருக்காரு. அப்பவே ஒரு அதிகாரி அவரை வந்து பாக்குறாரு. எதுக்குன்னா கவர்மெண்ட்லேருந்து நாட்டு மாடுங்களெல்லாம் வாங்க கேட்குறாங்கன்னு சொல்கிறாரு. அங்கே மொத்தம் இல்லை, நான் என் மாடெல்லாம் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அதிகாரியே நீ விற்க மாட்டேன்னு தெரியும், நல்ல மாடாக நீ பார்த்து வாங்கி கொடு, எங்கள் கூட வான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் அவர் அதிகாரிங்கிட்ட எதுக்காக இந்த மாதிரி நாட்டு மாடுங்களெல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு அதிகாரியும் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நாட்டு மாடுங்கள்லாம் அழிஞ்சிட்டே போகுது, அதை பெருக்கிறதுக்காகவும் அந்த நம்ம மாடுங்களுக்கு தான் மெயின்டெனன்ஸ்லாம் கம்மி, ஸோ அதை உற்பத்தி பண்ணால் பால்லாம் நிறைய கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. தங்கமுத்தா அந்த அதிகாரி கிட்ட, ஆமாம் சார், ஒரு மாடு இருந்தால் ஒரு விவசாயியோட குடும்பத்தை அதுவே பார்த்துக்கும், அதை வச்சே ஏறு உழுதுக்கெல்லாம் எல்லா வேலையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒருத்தரோட மாடையும் அங்கே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அதிகாரியும் வானத்தை பார்த்து மழை பெய்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தங்கமுத்தம் இல்லை சார், அது சும்மா தூரல் போட்டுட்டு விட்டுரும், தமிழ்நாடே வெள்ளத்தில் மிதந்தாலும் நம்ம ஊரில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் மாடு வாங்க வந்த இடத்துல மாடு சரியில்லை. தங்கமுத்து தான் மாடை பார்த்து வாங்குறதுல பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. அந்த ஓனர்கிட்ட இல்லை, நான் மாடு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் கவர்மெண்ட்டுக்கு தானே, நீ அப்படியே விற்று விடு அப்படின்னு சொல்கிறாரு. தங்கமுத்து இப்போதான் கவர்மெண்ட்டே நமக்கு நல்லது செய்ய பார்க்குது, நம்மளே ஏன்னா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த மாடோட ஓனரும், நீ இவ்வளோ பேசுறியே, உன் வீட்டிலே ப்ரெக்னென்ட் ஆகாமல் ஒரு மாடு இருக்குல்ல, அதை நீ சரி பண்ணலாமே அப்படின்னு கேட்குறாரு. அவர் கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டோ, மாடு மட்டுமா ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கு, அவன் ஒய்ஃபும் தானே ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டதோ தங்கமுத்து அவரோட ஃப்ரெண்டோ பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதிகாரிங்களும் மாடுங்களே வேணாப்பா, நீ வானா அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தது தங்கமுத்தோட ஃப்ரெண்டா, அவனுங்க அப்படி பேசுறானுங்கன்னு நம்ம சும்மாவே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவரை விடுறா, என் ஒய்ஃபு கேட்க போதுறான், நீங்க இருந்து போன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா இதெல்லாம் அவரோட ஒய்ஃபும் கேட்டுடுறாங்க. கேட்டது மட்டும் இல்லாம பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கமுத்தம் 1000 பேர் 1000 பேசுவானுங்க, நம்ம கன்ஃபார்மா குழந்தை பிறக்கும்னு சொல்றாரு. அவங்களே இல்லை, நம்ம வேணா போய் டாக்டரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை சரி உன் ஆசைக்காக போவோம்னு சொல்லி அடுத்த நாளே டாக்டரை பார்க்க வர்றாரு. டாக்டரை செக் பண்ணிவிட்டு, கல்யாணம் ஆகி வெறும் 4 வருஷம் தானே ஆச்சு, உங்களுக்கு கன்ஃபார்மாக குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவரோட ஒய்ஃப் டெஸ்ட் எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. அவரும் சரி டாக்டர், அப்போ எனக்கும் எழுதி கொடுங்கன்னு சொல்கிறாரு. டாக்டரும் சரி உங்கள் திருப்திக்காக எழுதி கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்க. அப்புறம் அவரோட ஒய்ஃபாக அவருக்கு டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்களே அதை கிழிச்சு போட்டுடுறாங்க. அவரும் சரி நான் அவங்களோட டெஸ்ட்டையும் கிழிச்சு போட்டுடுறாரு, நீ என்கிட்ட குறை இருக்காது, நீ எப்படி நம்புறியோ அதே மாதிரி தான் நானும் உன்னை நம்புறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் வீட்டுக்கு இன்னொருத்தர் வர்றாரு.
எதுக்குன்னா கேரளாவுக்கு மாடு விற்கிறோம், ஒரு மாடு மட்டும் குறையுது, ஸோ உங்கள் மாடை வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரோட ஒய்ஃபா அடி மாடாவை வாங்கிட்டு போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஆமாம், ஒன்றுத்துக்கோ அதாவது அந்த ப்ரெக்னென்ட் ஆகாத மாடை வச்சுட்டு என்ன பண்ணுறது, அடி மாடாக தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி இவர்கிட்ட பேச வர்றாரு. தங்கமுத்தம், நான் மாடெல்லாம் விற்க மாட்டேன், இன்னொரு வாட்டி இந்த பேச்சு எடுத்துட்டு வராதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் அந்த ப்ரெக்னென்ட் ஆகாத மாடை வச்சுட்டு நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. தங்கமுத்தம், நம்ம வீட்டில் யாருக்குன்னா குறை இருந்தால் நம்ம அப்படியே விட்டுருவோமா, மாடுகளே எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான் வளர்க்குறோன்னு சொல்லி அவரை போக வச்சிடுறாரு. இதை கேட்டு தான் அவரோட ஒய்ஃபை சந்தோஷப்படுறாங்க. அண்ட் அவர்கிட்ட சரி கோயிலுக்கு போய் பூ போட்டு பார்ப்போம்னு சொல்கிறாங்க. அவரை சரி கூட்டிகிட்டு போகிறான்னு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அவங்க எதுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகுமா மாட்டோமோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவரை கோயிலில் பூ போட்டு பார்க்க சொல்கிறாங்க. அவரும் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட வந்து காட்டுறாரு. அவங்களுக்கு என்ன பூ வந்திருக்குன்னா சிகப்பு கலர் பூ தான் வந்திருக்கு, அதாவது அவங்க நினச்சது நடக்கும்னு வந்திருக்கு. ஸோ அவரும் அவரோட ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் அவருக்கும் மாடு விற்கிற ஒருத்தருக்கும் ஒரு சண்டை வந்ததுல, அந்த மாடு விற்கிறவரை என்ன பண்ணுறாருன்னா தண்ணி எடுக்கிறதுக்காக போர்வெல் போடுறாரு. இங்கே தங்கமுத்தோட ஒய்ஃபும் ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களோட மாடும் ப்ரெக்னென்ட் ஆகிடுது. அப்புறம் ஒரு நாள் அவரும் அவர் வீட்டு மோட்டரை போடுறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு அவரை பார்க்க வர்றாரு. இந்த மாதிரி வெளியூருக்கு வேலை எடுக்கிறதுக்காக ஏஜென்ட் வந்திருக்கான், நீ அவரையா நம்ம போய் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. தங்கமுத்தம், உன்னே நான் வேலைக்கு போவேணான்னு சொல்கிறேன், நீ என்னையே கூப்பிடுவியா, ஒழுங்காக ரெண்டு மாடை வாங்கி இங்கேயே விவசாயம் பண்ணுற வழியை படுற அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவர் மோட்டர் போட்டார்ல, ஆனால் தண்ணி வரவே இல்லை, அவரோட கிணறு ட்ரையாக இருக்குது. அப்போ தான் அவரோட ஃப்ரெண்டாக அந்த மாடை விற்கிறவன் போர்வெல் போட்டு எல்லா தண்ணியும் உறிஞ்சி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட ஒய்ஃபும், அவர் நிலத்தில் போர்வெல் போட்டால் நம்ம நிலத்தில் எதுக்கு தண்ணி வரல அப்படின்னு கேட்குறாங்க. தங்கமுத்தா ஒரு 300 அடி 400 அடின்னு சைட் போர் போட்டு இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துடுறாருன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அந்த ஆள்கிட்ட போய் பேசிட்டு வந்துடலான்னு வராரு. அவரே, இல்லைப்பா இப்போ நான் மாடை விற்கிறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தங்கமுத்தா, அதுக்கு இல்லைண்ணே, நீங்கள் இந்த மாதிரி சைட் போர் போட்டு தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துடுறீங்க, ஸோ அதனால் எங்கள் கேணிலெலாம் தண்ணி நிரம்பவே மாட்டேங்குது, நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு அதிகமாக தண்ணி எடுக்கிறத நிப்பாட்டிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாரு. அவரா, நீங்கள் நீ மாடை விற்க விடாமல் பண்ணிட்டேன், அதுக்கும் நான் உன்னை எதுவுமே பண்ணலை, இப்போ நான் என் நிலத்தில் தான் தண்ணி எடுத்துகிட்ருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு வேணும்னா நீயும் அதேமாதிரி போர் போடு, இல்லைன்னா கிணறு பெருசு பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. தங்கமுத்தோட ஃப்ரெண்டை இவர்கிட்ட பேச முடியாதான்னு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அண்ட் தண்ணி இல்லாததுனால மாடுங்களுக்கும் தண்ணி காட்ட முடியல, மாடுங்களும் பசியில் கத்துது, இவருக்கும் சாப்பிடவே பிடிக்கல. சரி, நான் ஒருத்தர்கிட்ட போய் வெக்க போர் இருக்கான்னு வாங்கிட்டு வரேன்னு போகிறாரு. அவர்கிட்டயே மாடுங்க பசியில் இருக்கு, வெக்க போகிற சோளம் எதுனா இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாரு. அவரும், இல்லைப்பா அதெல்லாம் இப்போ விற்கிறது இல்லை, மாடுக்கு பஞ்சு போட்டாலே நல்லா தான் இருக்கா, அதனால் பஞ்சு வச்சிட்ருக்கேன், நீ வேணால் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. தங்கமுத்தம், மாடுக்கு போய் எப்படி நான் பஞ்சு போடுறது, அப்புறம் நம்ம மாடுக்கோ சிட்டியில் போஸ்டர் திங்கிற மாடுக்கோ என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அவரும், 2-3 பேர் வாங்கிட்டு போனாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, வேணும்னா நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தங்கமுத்தம் வேணாம்னு சொல்லிட்டாங்கிறது வந்துடுறாரு. அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச கொஞ்சம் வயசான விவசாயிக்கு கால் பண்ணுறாரு. ஐயா, இந்த மாதிரி மாடுங்களாம் பசியில் இருக்குது, ஸோ நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு 1-2 மாதம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட ஒய்ஃபை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாடியுமா அனுப்ப போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அவரும், இல்லை அதை தவிர மீதி எல்லா மாடையும் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அடுத்த நாளே வண்டியில் ஏற்றி எல்லா மாடையும் அனுப்பிடுறாரு. ஆனால் அவருக்கு இந்த மாதிரி மாடுங்களை கொஞ்ச நாள் அனுப்புனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இங்கேருந்தா என்ன அங்கேருந்தா என்ன, நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்புறம் சரி கிணறு பெருசு பண்ணலாம்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கடன் வாங்க வர்றாரு. அவரை, ஏன்ப்பா உங்ககிட்ட தான் நிலம் இருக்குல்ல, அதை பிரித்து வித்துடலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தங்கமுத்தம், இல்லை அதில் கோயில் இடமும் இருக்குது, அதனால பிரச்சனை வரும்னு சொல்கிறாரு. அண்ணா, உங்களுக்கு மாதம் மாதம் கரெக்டாக வட்டியை கொடுத்துட்றேன், என்கிட்ட ஆனால் அடமானம் வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கடன் கொடுக்குறவரும், சரி உன்னை நம்பி கடன் கொடுக்குறேன்னு 20,000 ரூபாய் கொடுக்குறாரு. தங்கமுத்தம் அதுக்கப்புறம் கிணறு ஆழம் பண்ணுறவங்க கிட்ட காசு கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டை வெளியூருக்கு வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லி கிளம்புறாரு. தங்கமுத்தோட ஒய்ஃபை, நீ சும்மா சொல்கிறேன்னா நாங்கள் 2 பேர் நினச்சிட்டு இருந்தோம்னு சொல்கிறாங்க. தங்கமுத்தம், சரி நீ சொன்னால் கேட்க மாட்டேன், இந்தா போயிட்டு வர காசு வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்புறம் ஒரு மாடை ஒரு விவசாயிக்கிட்ட கொடுத்தாருல, அவரும் கால் பண்ணுறாரு, நல்லபடியாக வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா, இப்போ நீ வந்து மாடை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. தங்கமுத்தம், சரி உதவுனதுக்கு நன்றின்னு சொல்கிறாரு. அவரே, எதுக்கு இத்தனை மாடை வச்சுட்டு கஷ்டப்படுற, ஒரு 2 மாடை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லா மாடையும் வித்துடலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தங்கமுத்தம், இல்லையா இவ்வளோ நாள் பசங்க மாதிரி பார்த்துக்கிட்டேன், அதை எப்படியா விற்கிறது, எனக்கு மனசு வரலன்னு வச்சிடுறாரு. அண்ட் அடுத்த நாள் பார்த்தா அவரோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாடு 2 கன்னுக்குட்டியை போடுது. இதை பார்த்து தான் அவருக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவங்களுக்கும் லேபர் பெயின் வருது. அவரும், சரி நீ சீக்கிரமாக கிளம்பி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்கிறாரு. அண்ட் கிணறு வெட்டுறாங்களே அந்த டீம் கிட்டயே வந்து பேசுகிறாரு. கிணறு வெட்டுறவரை வெடியெல்லாம் வச்சாச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. தங்கமுத்தம், இல்லைனா கண்ணுக்குட்டி வேற போட்டிருக்கு, அண்ட் ஒய்ஃபை வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், ஸோ இந்த வெடி வெடிக்கிறத மட்டும் நாளைக்கு வச்சுப்போ, கண்ணுக்குட்டிலாம் பயப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும், சரி நீ போயிட்டு வாப்பா, மாடுங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. தங்கமுத்தம், இல்லைனா புது ஆளை பார்த்தா மேரலும், ஸோ நம்ம நாளைக்கே விடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் தங்கமுத்துக்கிட்ட, எதுக்காக இந்த மாதிரி நர்வஸாக இருக்க, மாடு குட்டி போட்டிருக்கு, உனக்கு குழந்தை பிறக்க போது கிணத்துலேருந்து தண்ணி வர வரப்போகுது, சந்தோஷமாக இருன்னு சொல்லி அனுப்புகிறாரு.
அண்ட் அவர் டீம் கிட்டே வெடி வச்சதுல போதும் அதை கொளுத்தாதீங்கன்னு சொல்றாரு. அப்புறம் தங்கமுத்து அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. டாக்டர் சரி இன்னைக்கு அட்மிட் ஆயிடுங்க, வலி வந்தா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அவரோட ஒய்ஃபை இன்னைக்கு தானே மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு, அதுக்கு போய் சாப்பாடு வச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவரே இல்லை நான் உன் கூடயே இருக்கேன்னு சொல்றாரு. அவங்களதான் என் ஃப்ரெண்டு கூடயே இருக்காங்களே, நீங்க போய் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஸோ தங்கமுத்தா வீட்டுக்கு வந்து மாடுக்கு சாப்பாடு வைக்கலான்னு பாக்குறாரு. பார்த்தா அவரோட மாடே காணும், சுத்தி முத்தி பாக்குறாரு, எங்கேயுமே இல்ல. ஒரு வேளை கிணத்துக்குள்ள போயிருக்குமான்னு கிணறுகிட்ட வந்து பாக்குறாரு. கிணறுகிட்டே இல்லை, ஆனால் வீட்டு பக்கத்துலேயே ஒரு இடத்துல இருக்கு. அதை பார்த்தது வந்து அவருக்கு நிம்மதியாக இருக்கு. அண்ட் அப்போவே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, அவர் ஒய்ஃப் ஃப்ரெண்டும் உனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குப்பா, சீக்கிரமாக குழந்தைய பார்க்க ஹாஸ்பிட்டல் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போவே இடி இடிக்குது, அந்த இடி கிணத்துல பட்டதும் வெடிலாம் வெடிக்குது. அந்த இடத்துல தங்கமுத்து இறந்து போகிறாரு. இதுதான் அவங்களோட ஃப்ளாஷ்பேக். அண்ட் அப்படியே ரியாலிட்டி வந்தோம்னா அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்பவே கம்மியான சம்பளம் தான் கிடைக்குது, இதை வச்சுட்டு எப்படி மாடை மீட்கிறதுன்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. அவங்கள அது தெரிஞ்சுதான் கணங்கார மாடை எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் சரி நான் ஒரு வாட்டி அவர்கிட்ட போய் மாடை கேட்கறேன்னு சொல்லிட்டு வராங்க. அவரும் என்னம்மா இன்னும் நீ காசு எடுத்துட்டு வரலையா, காசை கொடுத்துட்டு உன்னோட மாடை இழுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் மாடை கொடுங்க, நான் சீக்கிரமா உங்களோட கடன் அடிச்சிடுறேன்னு சொல்றாங்க. அவரும் இங்க பாரு நீ என்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன்றதுக்காக நான் உன்னை எதனா தப்பா பேசினா இல்ல இல்ல, அந்த மரியாதையை நீ காப்பாத்திக்கோ, சீக்கிரமா இந்த கடனை கட்டு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்க பையனை ஸ்கூல் முடிச்சுட்டு வரான், அவங்களும் மாடை சீக்கிரமா மீட்டிடலாண்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவனுக்கு மாடு இல்லாதது ரொம்ப வருத்தமா இருக்கு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது நிறைய மாடுங்களை சந்தையில விற்கிறதுக்காக வண்டியில ஏத்தி எடுத்துட்டு போறாங்க. அதை பார்த்துதான் அவன் அவன் மாடை பார்க்கணுன்றதுக்காக அந்த கடங்காரரோட வீட்டுக்கு வரான். பார்த்தாங்க அவனோட மாடுங்க இல்லை. ஸோ சந்தைக்கு வந்து பாக்குறான், அங்கேயும் அவனோட மாடுங்க இல்லை. அவனுக்கு அப்ப அவன் மாடும் கூட இருந்த ஃபீலிங் தான் வருது. அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது தான் அந்த கடங்காரரோட வீட்டுல மாடு திரும்ப இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்ததும் தான் அவனுக்கு நிம்மதியே வருது, அந்த மாடு போய் தொடுறான். அந்த கடங்காரரோட வேலைக்காரரும் என்னப்பா ஆச்சுன்னு கேக்குறாரு. அவனும் இல்லை நான் வரும்போது மாடு இல்லையா, அதனால தான் பதறி போயிட்டேன்னு சொல்கிறான். அவரும் சீக்கிரமாக உன் அம்மாவை மாடை மீட்க சொல்லுப்பா, இல்லைனா ஓனர் வித்தாலும் வித்துருவாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவனும் அவங்க அம்மாவும் சொந்தக்காரங்கிட்டலாம் போய் கடன் கேட்க போகிறாங்க. ஒரு சொந்தக்காரர் என்னன்னா, நீங்கள் எதுக்காக அங்கேருந்து கஷ்டப்படுறீங்க, உங்கள் புருஷன்தான் விவசாயம் மாடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்துட்டான், நீங்களும் எதுக்காக அதே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்களே தவிர காசு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க இன்னொரு சொந்தக்காரர்கிட்ட கேட்கலான்னு வராங்க. அவரும் இங்க பாரு மனுஷனோட பழப்பை நாரி போய் கிடக்கு, இதெல்லாம் மாட்டை மீட்கணும்னு காசு கேட்டு வந்துட்டே நீ அந்த மாடை வித்துட்டு வேற எதுனா பண்ணல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவங்களும் இல்ல என் பையன் பிறக்கும் போது அந்த ரெண்டு மாடை பிறந்தது, என் புருஷன் போனதுக்கு அப்புறம் அந்த மாடுங்க தான் எங்களுக்கு எல்லாமே, அது இல்லாம எங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவரு சரி நீயும் உன் பையனை என் வீட்டுக்கு வாங்க, தங்குங்க, சாப்பிடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஏன்னா உன் பையனுக்கு ஃபீஸ் கூட கட்டுறான், ஆனா காசு பணம்னு கேட்டுட்டு வந்துடாத, நம்மளோட உறவு அதுக்கப்புறம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்களும் அவங்க பையன்கிட்ட சரி நான் பாத்துக்கிறேன்டா நீ ஸ்கூலுக்கு போன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கிட்டே வந்து செமையா அழுகுறாங்க, அந்த மாடுங்க ரெண்டும் இல்லைனா நானும் என் பையனும் நடுத்தருக்கு தாங்க்கா வரணும், நீங்க ஏதாவது எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களும் சரி வெளியூருக்கு வேலை எடுத்துட்டு போற ஏஜென்ட் நம்ம ஊருக்கு வருவான், அவங்ககிட்ட நம்ம போய் பேசலான்னு அவங்களை கூட்டிட்டு வராங்க. அவரும் என்ன பையனுக்கு வேலை வேணுமான்னு கேட்குறாரு. அவங்களும் இல்லை எனக்கு தான் வேலை வேணும்னு சொல்கிறாங்க. அந்த ஏஜென்ட்டும் இல்லை பொம்பளைங்களுக்குலாம் வேலை கொடுக்க மாட்டோம், சின்ன பசங்களுக்கு தான் வேலை கொடுப்போம்னு சொல்கிறாரு. அவங்க பையனை எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்குறான். அவரும் மாதத்துக்கு 10,000 இல்லை 12,000 கொடுப்போம்னு சொல்கிறாரு. அவனும் சரி அப்போ நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இது அவனோட அம்மாக்கு சுத்தமாகவே பிடிக்கல, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சொன்னோன்னா செம்மடி வாங்குவேன்னு சொல்லி அவனை திட்டி கூட்டிகிட்டு வராங்க. அவனும் என்னதான் இருந்தாலும் நான் வேலைக்கு போவேன் பிடிவாதமாக இருக்கான், அவங்கள போவியா போடான்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க. அவன் இந்த மாதிரி சொன்னது அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல, அவனோட அப்பா அம்மா அவனை பெரிய விவசாயிக்கணும்னு நினச்சிருப்பாரு, அதை நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவன் எங்கே போனான்னு தெரியாமல் வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவன் கிணறு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். எதுக்காகடா இங்கே உட்காந்துட்ருக்கேன்னு கேட்குறாங்க. அவனும் இல்லைம்மா நான் வேலைக்கு போகிறோமான்னு சொல்கிறான். அவங்களும் ஏன்டா நீ போயிட்டா நான் இங்கே என்னடா பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவனும் சரிம்மா கோயிலுக்கு போய் பூ போட்டே பார்த்துடலாமா அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் சரின்னு சொல்லி அடுத்த நாளே கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவனை வேண்டிக்கிட்டு பூ எடுத்து பார்க்குறான், பார்த்தா வெள்ளை கலர் பூ வந்துடுது, ஆனால் அவங்க அம்மா கிட்ட வந்து சிகப்பு கலர் பூ வந்ததுன்னு சொல்லிடுறான். அவங்களும் பூ எங்கன்னு கேட்குறாங்க, அவனும் உள்ளேயே போட்டுட்டேன்னு சொல்கிறான். அவங்களும் சரின்னு அவனை ஏஜென்ட் கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அவரும் என்ன விஷயம்னு கேட்குறாரு, பையனுக்கு வேலை வேணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரே பையன் வெளியூர்லாம் போனதில்ல, பார்த்து நல்ல வேலையாக வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவரும் சரி அவன் வேலைக்கு போனதானே உங்கள் வீட்டில் வருமா ஒழியும், இதுக்கே இப்படி தயங்குறீங்கன்னு கேட்குறாரு. அவங்களோட ஃப்ரெண்டும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, ஸோ ஒரு அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஏஜென்ட்டும் 5,000 ரூபாய் கொடுக்குறாரு. அண்ட் இந்தாங்க என்னோட நம்பர், அடிக்கடி ஃபோன் பண்ணக்கூடாது, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் தான் ஃபோன் பண்ணணும்னு சொல்லி ஃபோன் நம்பரை கொடுக்குறாரு. அப்புறம் அவனை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அவங்களுக்கும் அவங்க பயனை பிரிஞ்சது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அப்புறம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து வட்டி காசாக கடங்காரர்கிட்டே கொடுக்குறாங்க. அண்ட் என்னோடய பையன் வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்கான், சீக்கிரமாக நான் முதலையும் அடிச்சிடுறேன், ஆனால் என் மாடை மட்டும் வித்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே கட் பண்ணால் நமக்கு மத்திய பிரதேச காட்டுறாங்க. அந்த ஏஜென்ட்டும் வந்து அவனை ஒரு கல்குவாரியில் சேர்க்குறாரு.
அப்புறம் அவங்ககிட்ட பார்த்து ஒழுங்காக நடந்து கூடன்னு சொல்லி அந்த வேலையிலையும் சேர்க்குறாரு. அவனுக்கு அந்த இடம் மண் கல் எல்லாமே புதுசாக இருக்குது. அங்கே அவன் தங்குற இடத்துல தமிழ் பேசுகிற ஒரு அண்ணனும் இருக்காரு. அவனும் தண்ணி கேட்குறான். ஆனால் தண்ணி ரொம்ப தூசியாக கலங்கலாக இருக்குது. அந்த தமிழ் பேசுகிறவரும் அதே தண்ணியை குடிச்சிட்டு அவனுக்கே கொடுக்குறாரு. அப்புறம் அவனும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அண்டு குளிக்கணும்னு சொல்கிறான். அவரும் வேலை பார்த்துட்டு குளின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவனும் கஷ்டப்பட்டு அங்கே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்கே ஊரில் அவனோட அம்மாக்கும் அவனை அனுப்பினது சுத்தமாகவே பிடிக்கல. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே அவனை அனுப்பிட்ட நேரத்தில் எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் ஒன்றும் கவலைப்படாது, அவன் ரொம்ப விவரமான பையன், நல்லா படிச்சுப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கும் அவங்க பையன் ஞாபகமாகவே இருக்குது. சரி, நான் அவனுக்கு ஃபோன் பேசணும்னு சொல்லி அங்கே இருக்கிறவர்கிட்ட ஃபோன் வாங்கி பேசுகிறாங்க. அவங்க பையன்கிட்டே நீ திரும்ப வந்துடு, நம்ம இங்கேயே ஏதாச்சும் பண்ணிக்கலாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், இன்னும் ஒரு 4 மாதத்தில் நானே திரும்ப வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அவனுக்கு ஃபோன் பேசினது போதும், திரும்ப வேலைக்கு வர சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே கொடுக்குற சாப்பாடு அவனுக்கு சுத்தமாக செட் ஆகலை. அங்கே இருக்கிற தமிழ் பேசுகிறவர்கிட்டே எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்கிறான். அவரும் இந்த இடம் இந்த சாப்பாடு எல்லாமே செட் ஆக கொஞ்சம் டைம் ஆகணும்னு சொல்கிறாரு. இங்கே ஊரில் அவனோட அம்மாவும் இறந்து போன அவனோட அப்பாவோட பெட்டியை திறந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண அந்த மொபைல் அவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இங்கே இவனுக்கும் காலில் நல்லா அடிபட்டுருது. அந்த தமிழ் பேசுகிறவரும் எதனால் இந்த செப்பல் போடல அப்படின்னு கேட்குறாரு. அவனும் இங்கேருந்து வேற ஒருத்தர் போட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்கிறான். அவரும் சரி, உனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்டயே சொல்லு, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். அவனும் சரி, நான் உங்ககிட்ட ஃபோன் இருக்கா, நான் என்னோட அம்மா கிட்ட ஃபோனில் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அவரும் இல்லைப்பா, என்கிட்ட ஃபோன்லாம் கிடையாது, என் கூட யாரும் பேசுறது இல்லை, எனக்கும் யார் கூடயும் பேச விருப்பம் இல்லை, நீ வீட்டை விட்டுட்டு வேலைக்காக இங்கே வந்திருக்க, நான் வீட்டிலேருந்து துரத்தை அடிக்கப்பட்டதுனால இங்கே வந்திருக்கேன், நான் வேணால் யாருக்குமே தெரியாமல் உன்னை ட்ரெயின் ஏற்றி அனுப்பிடுறேன், உனக்கு இந்த இடம் வேணால் நீ உங்கள் அம்மா கிட்டே போயிட்டுன்னு சொல்கிறாரு. அவனும் இல்லைனா நான் இங்கே இருக்கேன், இங்கே தர சம்பளத்தை வச்சு நான் என்னோட கடனை அடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் அவனுக்கு காலில் அடிபட்டுருக்கிறதுனால சரியாக வேலை பார்க்க முடியல, அதனால் உட்காந்துட்டு இருக்கான். அங்கே இருக்கிறவனும் அவனை வேலை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். அப்போ அந்த தமிழ் பேசுகிற அண்ணன் தான் வந்து சின்ன பையனை போட்டு அடிக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நான் ஓனர்கிட்ட பேசிக்கிறேன், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்புறம் அவனோட அம்மாவும் அவனுக்கு ஃபோன் பேசுகிறாங்க. அப்படி அவனும் அவனோட அம்மாவும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் பாதியில் கட் ஆகுது. அப்புறம் சில மாதங்கள் கழித்து நமக்கு காட்டுறாங்க. அவனோட அம்மாவும் பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு இடத்துல அந்த ஏஜென்ட்டை பார்க்குறாங்க. அவரை பார்த்ததோ பஸ்ஸை நிறுத்திட்டு அவர்கிட்ட பேச வராங்க. அவரும் உன்னதாமா பார்க்கணும்னு நினச்சேன், இந்தா உன் பையன் காசு அனுப்பி விட்டுருக்கான்னு கொடுக்குறாரு. அவங்களும் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தேன், யாருமே ஃபோனே எடுக்கல, அண்ட் உங்களுக்கோ கால் பண்ணி பார்த்தேன், நீங்களும் ஃபோன் எடுக்கலன்னு சொல்கிறாங்க. அவரும் இல்லை, அந்த டைமில் நான் சிங்கப்பூருக்கு எதனா ஆள் எடுத்திருப்பேன், சரி சொல்லி என்ன விஷயம்னு கேட்குறாரு. அவங்களும் இல்லைனா என் பையன்கிட்ட பேசியே 3 மாதம் மேலே ஆகுது, அவனை பார்க்கணும், அவனை திரும்ப வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் நீ இந்த மாதிரி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கன்றதுக்காக தான் உன் பையன் ஃபோன் எடுக்காமல் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் இல்லைனா அவன் படிக்கிற வயசு, அவன் பிடிவாதத்தினால்தான் நான் அவனை வேலைக்கு அனுப்புனேன்னு சொல்கிறாங்க. அவரும் உன் பையன் தான் நல்லா சம்பாதிக்கிறானேம்மா, படிக்கிற வயசுலேயே சம்பாதிக்கிறானேன்னு உன் பையனை நினச்சி நீ பெருமைப்படணும்னு சொல்கிறாரு. அவங்களும் சரி, நான் அவனுக்கு ஃபோன் பேசட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் ஃபோன் எதுக்கு, நானே அவனை போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்களும் போயிடுறாங்க. அந்த ஏஜென்ட்டும் ஓரமாக வந்து உட்கார்றாரு. என்ன ஆயிருக்குன்னா அந்த ஏஜென்ட்டு கூப்பிட்டு அந்த கல்காரியோட ஓனரும் பேசுகிறான். அதாவது அந்த பையன் அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் பார்த்துடுறான். என்னடா ஃபோன் பேசிகிட்டு இருக்க, சீக்கிரமாக போய் வேலை பாரு, அந்த கேன் எடுத்துகிட்டு பெல்ட்டு மேலே ஏறு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த பையனை கல்காரியில் இருக்கிற அந்த மிஷினில் இருக்கிற பெல்ட்டு மேலே ஏற ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்தா அந்த மிஷினை வேற ஆன் பண்ணிடுறாங்க. அந்த பெல்ட்டு சுத்த ஆரம்பிக்குது. அவனும் கீழே விழுகிறான். அந்த தமிழ் பேசுகிற அண்ணனும் செமையாக பதறி போகிறாரு. அவள் தான் அவன் இறந்து போயிட்டான்னு அந்த கல்காரி ஓனரும் அந்த ஏஜென்ட் கிட்ட சொல்கிறான். அவரும் என்னங்க கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறீங்க, இப்போ நான் ஊருக்கு போய் இந்த விஷயத்தை எப்படி சொல்லுவேன், அந்த பையன் அவனோட அம்மாவுக்கு ஒரே பையன், ஏதோ வருமானன்றதுக்காக தான் அவங்க வேலைக்கு அனுப்புனாங்க, இதை நான் போய் ஊரில் சொன்னேன்னா பெரிய ஜாதி பிரச்சனையாக என்னை வெட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறான். அந்த கொல்காரி ஓனரும் இந்த 5 லட்சத்தை அவன் ஃபேமிலி கொடுத்துருன்னு சொல்லி கொடுக்குறான். அண்ட் இந்த இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லி அந்த ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறான். அந்த ஏஜென்ட்டும் அந்த 5 லட்சத்தை அவன் எடுத்துக்கிட்டு அவனும் கொடுத்த அந்த அமௌண்ட்டை தான் அந்த பையனோட அம்மா கிட்ட கொடுக்குறான். அவங்களும் அந்த காசை வச்சு கடனை ஃபுல்லாக அடைச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க மாடையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி மழையும் பெய்து அவங்க பையனுக்கு காலும் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் எடுக்கிறதுக்கு அவங்க பையன் இப்போ உயிரோடு இல்லை. என்றைக்காவது அவன் கண்டிப்பாக வந்துருவான்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் சேனல், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் இந்த மாதிரி படம் நான் எதுனா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. பாய்.